Hello friends, welcome to Jay Shakti's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வச்சு ஒரு மீன் பொலிச்சது செய்ய போறோம். இது கேரளா ஸ்டைல்ல நம்ம செய்ய போறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் chili powder, 1/2 டீஸ்பூன் pepper powder, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் salt, ஒரு பாதி லெமனோட ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்து இத நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து இந்த மசாலா வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் fish க்கு நான் எடுத்துர்க்கேன். இந்த மீன் வந்து தமிழ்ல வவ்வா மீன் சொல்வாங்க. இந்த மீன் நீங்க வாங்கிட்டு இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு ஒரு மீனா எடுத்து நான் இந்த மசாலா பூசி மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வெச்சிடுங்க. இது போல கீரல் போட்டு அதுக்குள்ள மசாலா தடவி ஊற வச்சிங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம். இல்லை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு கூட அடுத்த நாள் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் 4 மீனுக்கும் மசாலா தடவி நான் ஊற வச்சுட்டு 1 hour கழிச்சு ஃப்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்டாக இருந்தது. அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதிலே நம்ம chili powder, pepper powder எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் chili powder, 1/2 டீஸ்பூன் pepper powder, 1/2 டீஸ்பூன் salt, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் இந்த பூண்டு இஞ்சியோடையே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1 hour-க்கு அப்புறம் நம்ம மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஒரு மீனாக ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் உடையாமல் இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணலாம். 2 கரண்டி யூஸ் பண்ணி பத்திரமா திருப்பி போடுங்க. இது நம்ம கீரல் போட்டிருக்கிறதால சீக்கிரம் உடைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பாதி எண்ணெயை வந்து நம்ம கிரேவி பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காய பொடியாக கட் பண்ணி அதையும் வறுத்துக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கினப்புறம் நம்ம தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம வதக்க போகிறோம். இப்போ எல்லா மீனையும் இதே போல் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இலை எடுத்து ஒரு எத்தனை மீன் இருக்கோ அத்தனை துண்டு இலை எடுத்து நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதை நல்லா மடிக்க வரும். இலை ரெடி பண்ணதும் கிரேவியை வச்சுட்டு தேவையான அளவு கிரேவி வச்சுட்டு அதுக்கு மேலே மீன் வறுத்த மீனை வைங்க. திரும்ப அது மேலே கிரேவி வச்சுட்டு இதை நல்லா மடித்து நூல் போட்டு கட்டிடுங்க.
வாழை நார் இருந்தாலும் கட்டலாம், இல்லைன்னா த்ரெட்டு போட்டும் கட்டிக்கலாம். கட்டிட்டு மீதி மீன் வறுத்த மீதி எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயிலே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீதி எண்ணெயை வானலில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த இலையோடு இருக்கிற மீன் அதில் போட்டு இந்த பக்கம் 3 மினிட்ஸ் அந்த பக்கம் 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா சூப்பரான மீன் பொளிச்சது ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.